சோனா சோனா என்னங்க? நான் என்ன சொல்லிருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏங்க வந்ததும் வரதும் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுமா? Dress மாத்திட்டு அப்பாவோட போயிட்டு வாடா. நீங்களும் வாங்கம்மா. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் மட்டும் லேட் பண்ண? நான் வரல. என்னாச்சு? நான் வரல. அதான் ஏன் கேக்குறேன். எப்படி வரது? வெறுங்கழுத்தோட 15 பவுன் 6 மூ நெக்லஸும் அடகு வச்சு 6-7 வருஷம் ஆகுது. வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சொல்லி நீ தான ஐடியா கொடுத்தா? அதுக்கு பணம் பத்தல, அதனாலதான் நகை அடகு வச்ச. வர மாச வருமானத்துல பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும், பேங்க் லோன் இருக்கு, குடும்ப செலவு வர டெய்லி ஆகுது, பைக்குக்கு வர மாச மாசம் படி இழக்க வேண்டி இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தா திங்க வேண்டியது, போனை நோண்ட வேண்டியது, தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் காலையில எந்திரிச்சு மறுபடியும் திங்க வேண்டியது, டியூட்டி கிளம்ப வேண்டியது. என்னடா விஜய் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. என்னைய வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு போலியாட்ட பாத்துட்டு இருக்கீங்க. விஜய், நம்ம மூணு பேரும் கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தியேட்டர் பார்க்னு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். சரியா? என்ன விஜய், ஹாப்பி தானே? ம், ஹாப்பி. செல்லகுட்டி, தியேட்டருக்கு போறோம், பார்க் போறோம், நல்ல ஜாலியா என்ஜாய் பண்றோம். சரியா? வாங்க போலாம். சந்தோஷமா இருக்கேன் பாருங்க. ஆமா, உங்களை எல்லாம் புரிஞ்சிக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெற்றோர்களின் அன்புக்காக குழந்தைகள் இன்னும் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.